வாரத்தின் 7 நாட்களும் லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வரும் கேரள அரசு அனைத்து நாட்களும் குழுக்கள் நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது. இந்த வாராந்திர லாட்டரிகளுக்கு முதல் பரிசாக 70 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை பரிசு தொகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் ஓணம் பம்பர் லாட்டரி டிக்கெட்டுக்கான குழுக்கள் நடைபெற்றது. இதில் சுமார் 75 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன. கேரள லாட்டரி விற்பனை வரலாற்றில் இதுவே அதிகம் என்று கூறப்படுகிறது. இதுவரை ஓணம் பம்பர் லாட்டரிக்கு முதல் பரிசாக 15 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டுதான் 25 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அதோலி பகுதியைச் சேர்ந்தவர் என்கே கங்காதரன். இவர் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கேரளாவில் கண்டக்டராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக அதோலி பகுதியில் ஸ்டேஷனரி கடை நடத்தி வரும் இவர் லாட்டரி ஏஜென்டாகவும் உள்ளார். விற்பனையாகாத டிக்கெட்டுகளை ஒப்படைக்க வங்கிக்கு சென்ற போதுதான் கங்காதரன் கொடுத்த டிக்கெட்டுகளில் 1 கோடி ரூபாய் கிடைத்தது தெரியவந்தது. இதனால் இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளார் கங்காதரன். கடந்த 4 ஆண்டுகளாக லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்து வரும் இவருக்கு இப்படி பரிசு கிடைப்பது இதுவே முதல் முறை. விற்பனையாகாத லாட்டரி டிக்கெட்டால் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார் கங்காதரன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.